முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். 2004 தமிழுக்கு செம்மொழி என்கிற தகுதி வழங்கப்பட்டது. 1000 பழமையான மொழிகளை செம்மொழியாக அறிவிக்கலாம் என்று மத்திய அரசு முடிவெடுத்து அறிவித்தது. அப்படி தமிழுக்குத்தான் இந்தியாவில் முதன் முதலாக செம்மொழி தகுதி வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்படுவதற்கு அடிப்படையாக தமிழிலே 41 நூல்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார். அதனுடைய அடிப்படையிலே தான் நமக்கு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டது. அந்த 41 நூல்கள் என்னென்ன? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தாலேற்றும், கலியோடு அகம்புறம் என இத்திரத்து 8 தொகை என்று சொல்லக்கூடிய 8 பாடல்கள், தொகை 8 தொகை, 10 பாடல், முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகுவள மதுரை காஞ்சி, கோள நெடுநல்வாடை, கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10. இது 10 பாடல், இந்த 8 தொகை. தொகைக்கும் பாட்டுக்கும் என்ன வேறுபாடு? தொகை என்பது பல்வேறு புலவர்கள் எழுதி அதனை தொகுப்பது தொகை என்பது. பாடல் என்பது அதனை ஒரே புலவர் பாடியிருப்பார். இதுதான் ரெண்டுக்குமான வேறுபாடு. 10 பாட்டு அப்படி என்றால் முருகாற்றுப்படை, பொன்னராற்றுப்படை, பெருமாநாற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, மலைபடுகளாம் என்று சொல்லக்கூடிய கூத்தராற்றுப்படை, இந்த 5 ஆற்றுப்படை நூல்கள். குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, இந்த 5, மொத்தம் 10 பாடல்களும் 10 பாட்டு. இந்த 10 8 18 நூல்களையும் சேர்த்து 11 மேல் கணக்கு என்று சொல்வார்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள், 4 4 மணி, 4:40, 5 முப்பால், கடுகங்கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலையே காஞ்சியோடு ஏலாது என்பவே கைநிலையும் கீழ்கணக்கு என்று ஒரு வெண்பாவம். இந்த 18 பாடல்கள் என்னவென்றால், 4 4 மணி கடிகை, இனியவை 40, இன்னா 40, கார் 40, கலவழி 40, 5:50, 5:70, திணைமொழி 150, திணைமாலை 70, திருக்குறள், திரியடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, கைநிலை, இந்த 18 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேல்கணக்கு நூல்கள் 18, 11 கீழ்கணக்கு நூல்கள் 18, 18 36, மொத்தம் 41 நூல்கள். மற்ற 5 நூல்கள் என்னவென்றால், தொல்காப்பியம், இறையனார் அகப்பொருளுரை, முத்தொள்ளாயிரம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த 41 நூல்களை அடிப்படையாக கொண்டுதான் தமிழுக்கு செம்மொழி என்கிற தகுதியை கொடுத்தார்கள். செம்மொழி தகுதியை பெற்றுத்தந்த குறைந்தபட்சம் இந்த 41 நூல்களையாவது நாம் படிக்கிற போதுதான் தமிழர்களினுடைய அறிவு களஞ்சியமாக விளங்குகிற பல பண்பாட்டு கூறுகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சங்க இலக்கியம் படிப்போம், தமிழின் மேன்மையை அறிவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த காணொளியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.